இது வந்து ஏஎல்பிங்கிறது வந்து ஏன் ஒரு வாழ்க்கை கல்வியா நான் எடுத்துக்கிட்டேங்கய்யா. ஒரு பாவியா இருந்தனா ஒரு பாக்கியசாலியா மாறி இருக்கேன் அப்படின்னா இந்த ஏஎல்பி தான்யா. ஏன்னா அவ்வளவு வாழ்க்கையிலையும் சரி தொழிலையும் சரி அவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருந்தனா இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு தெளிவு மனத்தெளிவோட இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த ஏஎல்பி தாங்கய்யா. ஜோதிடமே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஜோதிடம்லாம் பொய் நினைச்சிட்டு இருந்தேன். இது வரைக்கும் என் வாழ்க்கையில ஜோதிடம் பார்த்ததே கிடையாது. அந்த மாதிரி கடவுளும் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன இந்த சரவணபவா பார்க்கும்போது, யூடியூப்ல பார்க்கும்போது, ஒரு தேடல்ல பார்க்கும்போது கிடைச்ச பொக்கிஷம் தான் அந்த ஏஎல்பியும் அந்த பொக்கிஷத்துக்குரிய கடவுள்னு சொல்லலாம் ஐயா. அவங்களை கடவுள்னு சொல்றதுல மிகையாகாது ஐயா. கடவுள்னு சொல்லலாம், சித்தர்னு சொல்லலாம், எப்படி யாராரு என்னென்ன சொல்றாங்களோ அந்த மாதிரிலாம் சொல்லலாம் ஐயா. எல்லாத்துக்குமே தகுதி உடையவர் ஐயா நீங்க. அதாவது பூவோட சேர்ந்த நாரும் மணக்குங்கிற மாதிரி நீங்க வந்து பூவியா, நாங்களாம் நாரு. நாங்க வந்து உங்க கூட சேர்ந்து இருந்தா மணக்கிறது இல்லையா. உங்களை நினைச்சாலே எங்களுக்கு வந்து மணக்கும்யா. அதே மாதிரி எல்லாருமே வாழ்க்கை கல்வியா இதை நினைச்சு ஒவ்வொரு வீட்லயும் படிக்கணும்யா. என் பையனுக்கும் நான் வந்து சொல்லியிருக்கேங்கய்யா, இந்த மாதிரி இதை நீ படிச்சுக்கிட்டேன்னா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும், உன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கும், உன் குடும்பத்தை எப்படி கொண்டு போகலாம்னு சொல்லி உனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன்யா. அவன் சில இதில் அவங்க இருக்கிறதுனால இந்த நேரம் படிக்க முடியலையா. இந்த ஒரு 4-5 மாசத்துல வந்து படிக்கக்கூடிய சூழ்நிலை அவனுக்கு உருவாகுங்கய்யா. அந்த நேரம் அவங்க கண்டிப்பா படிப்பாங்கய்யா. ஏன்னா ஒரு மனிதன் வந்து மனிதனா வாழணுயா. மனிதனா வாழ்ந்துட்டாலே வந்து அவனால அடுத்தவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும். அதுக்கு வந்து இந்த ஏஎல்பி ஜோதிடம் வந்து பெரிய 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 ஒரு உதவியை செய்யுங்கய்யா. அடுத்து வந்து பரிகாரம்னு சொல்லி பேர்ல எவ்வளோ லட்சங்களை இழந்துருந்தாங்க, எவ்வளோ இதை இழந்துருந்தாங்க. நீங்க அதை அழகா சொல்லுவீங்க. என்னதான் பரிகாரம் பண்ணாலும் இங்க இருக்க கிரகங்கள் வந்து ஒரு 100 அடி தள்ளி போகுமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அதுதான் ஏன் உண்மை. என்னதான் பரிகாரம் பண்ணாலும் என்ன நடக்கணுமோ என்ன விதி இருக்கோ அதான் ஏன் அவங்களுக்கு நடக்கும். இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம தெளிவா சொல்லிட்டாலே அவங்க வந்து மனசுல அவங்க ஏத்துக்கிற அளவுக்கு நம்ம சொல்லிட்டாலே போதியா. பரிகாரம்ங்கிற பேர்ல வந்து இந்த நம்ம ஏஎல்பி ஜோதிடத்துல யாரையும் ஏமாத்தல அப்படிங்கிற ஒரு உள்ளுணர்வும் நல்லா இருக்கியா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கை. எந்த கிரகம் எப்படி இருந்தாலும் திருமணம் பண்ணலாம். ஆனா ஐயா சாந்தகுமார் ஐயா இன்னைக்கு சொன்னாங்க, அது மாதிரி அனுசரிச்சு வாழ்றதை விட ஏத்துக்கிட்டு வாழ்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டாலே அவங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குங்க. எனக்கு கல்யாணம் எது என்னுடைய வாழ்க்கையில நடந்துச்சுங்கய்யா. நீங்க பேசிக்கல சொன்ன நம்ம ஒரு 4 விதிப்படி திருமணம் நடந்தா நல்லா இருக்காது, வாழ்க்கை நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுல 3 விதி வந்து எனக்கு எதிராக இருந்துச்சுங்க என்னோட திருமணத்துல. திருமண வயதும் பார்த்தீங்கன்னா எனக்கு 18 வயது. என்ன செய்யணும்னு அடுத்து என்ன செய்யணுங்கிற ஒரு தெரியாத சூழ்நிலையில திருமணம் முடிச்சு என்னுடைய வாழ்க்கையில இந்த கிரகங்கள் என்னென்ன செய்யணும் எல்லாமே என்னோட வாழ்க்கையில செஞ்சிச்சு. அதெல்லாம் அனுசரிச்சு வந்து வாழ்ந்து இன்ன வரைக்கும் நாங்க ஒரு 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 இதா ஒற்றுமையா இருக்கோம். இன்ன வரைக்கும் குடும்பத்தை கடைசியடி கொண்டு வரோம்னா அது ஒரு புரிதல் தான். இந்த புரிதல் வந்து எல்லாருக்கும் வராது. அது வரணும்னா கண்டிப்பா எல்லாருமே இந்த ஏஎல்பி ஜோதிடத்தை படிச்சு அவங்களோட வாழ்க்கையில நம்ம என்ன ஆக போறோம் அப்படிங்கிறத விட என்னவா இருக்கோங்கிறத வந்து அவங்க தெளிவா இருக்கணுங்கய்யா. அதனால இந்த வாழ்க்கை கல்வியா நினைச்சு இந்த ஏஎல்பி ஜோதிடத்தை படிக்கணுங்கய்யா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனை. கடன் பிரச்சனை எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட ஆசைகளை குறைச்சிக்கிட்டாலே கடன் பிரச்சனை வந்து இருக்காதுங்கய்யா. அப்போ அதுக்கும் இந்த ஏஎல்பி தான்யா, ஏஎல்பி கல்வி தான்யா. இதை பார்த்தோம்னா எப்போ நமக்கு கடன் ஆகும், எப்போ நமக்கு கடன் பிரச்சனை சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனை ஆகும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம்யா. தொழில்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம தொழில் பார்க்கலாமா, இல்லை வேலைக்கு போகலாமா, சுயதொழில் பார்க்கலாமா, இல்லை பார்த்தா என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதையும் இந்த ஏஎல்பி ஜோதிடம் வந்து நமக்கு வந்து ஒரு தெளிவான பாதையை நம்ம வகுத்து கொடுத்துருங்கய்யா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடம் வந்து கடல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நானும் கேள்விப்பட்டிருக்கேன் ஜோதிடத்துக்குள்ளே போக முடியாதுன்னுலாம் நான் நினச்சிருக்கேங்கய்யா. அதெல்லாம் வாழ்நாள் ஃபுல்லாக படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு. ஆனால் உங்ககிட்ட சேர்ந்த பிறகு அந்த கடலுக்குள்ளே இருக்கிற முத்துகளையோ இதில் மீன் எடுத்துக்கிட்டா மீன்களோ நீங்கள் கொண்டாந்து எங்கிட்ட அள்ளி கொண்டாந்து கரையில் குமிச்சிருக்கீங்க, குமிச்சு வச்சுட்டீங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிட்டீங்க. அப்போ வந்து எங்களுக்கு வந்து அது எதை எடுத்து எதை நம்ம எதுக்கு நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுல வந்து நாங்கள் தெளிவாக இருக்கோங்கய்யா. இதுக்கு காரணம் வந்து இந்த ஏஎல்பி சோதிடம் தான்யா. எந்த சோதிடத்துலையும் இந்த மாதிரி ஒரு தெளிவு இருக்காது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அந்த சோதிடம் 20 வருஷம் 30 வருஷம் படிச்சுட்டு வந்தவங்க இந்த கிளாஸ்ல சொல்லும் போது, ரிவ்யூ கொடுக்கும்போது, கேட்கும்போது அவ்வளவு ஒரு 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 வியப்பா இருக்கு. நம்ம ஒரு 4 மா ஒரு 2-3 மாசம் தான் படிச்சுட்டு நம்ம இவ்வளவு தூரம் பேசுறோம்.
அவங்க எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு நீங்க சொன்ன மாதிரி எவ்வளவு சீரழிவு சந்திச்சிருப்பாங்க, எத்தனை பேர்கிட்ட அவமானப்பட்டிருப்பாங்க. 10 பேர்த்த சொன்னா 7 பேருக்கு தப்பா போயிடும், 3 பேர்த்துக்கு தான் அது நடந்திருக்கும். ஆனா அந்த ஏஎல்பி படிச்சா நூத்துக்கு 100 கரெக்டா சொல்லலாங்கய்யா, அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லையா. அவங்களோட டைம் கரெக்ஷன் மட்டும் கரெக்டா சொல்லிட்டாங்கன்னா 10 நிமிஷத்துல கூட நம்ம பலன் எடுக்கலாம்யா. டைம் கரெக்ஷன் மட்டும், அதாவது பிறந்த நேரங்கள் மட்டும் கொஞ்சம் அவங்க சரியா அவங்களுக்கே தெரியாததுனாலதான் ஒரு 45 நாளோ ஒரு 1 மாசமோ 2 மாசமோ முன்ன பின்ன போகுது. அதனால இந்த ஏஎல்பி ஜோதிடம்ங்கிறது வந்து வாழ்க்கை கல்வியா நினைச்சு எல்லாருமே படிக்கணும் இல்லையா. மருத்துவம் சார்ந்த இது, நானே ஐயாட்டே ஒரு இது ஜாதகம் அன்னைக்கு கூட சொன்னேன், ஒரு பையனுக்கு வசதியான பையனால காதல ஒரு பிரச்சனை, அதுக்கு ஆபரேஷன் பண்ண சொல்லி டாக்டர் சொன்னார்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்ட சொல்லவும் நான் ஒரு 2 நிமிஷத்துல பார்த்து அங்கனக்குள்ளேயே சொல்லிட்டு வந்துட்டேன், அவனுக்கு வந்து ஆபரேஷன் பண்ற அளவுல இல்ல, பிரச்சனை இருக்கு சைடு, ஆனா வந்து ஆபரேஷன் பண்ற அளவுக்கு போகாது அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். மறுநாள் என்னுடைய கிளாஸ்லயும் வகுப்புலயும் என்னுடைய குருநாதர்கிட்ட நான் இதை பத்தி கேட்கும்போது அவங்களுமே சொன்னாங்க, இது அறுவை சிகிச்சை அளவுக்கு போகாது, இதுல எந்த பிரச்சனையும் இல்ல, பிரச்சனை இருக்கும் ஆனா அறுவை சிகிச்சை பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டாங்கய்யா. இந்த மாதிரியான ஒரு தெளிவு வந்து 20 வருஷம் பாக்குறவங்கள்ட்ட கூட இந்த மாதிரி தெளிவு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் வந்து என் நண்பர் வந்து ஜாதகம் அதிகமா பார்க்கக்கூடியவர், அவர் பல பேர்த்த பார்த்திருக்காரு, அவங்களும் பண்ணணும்னு தான் சொல்லியிருக்காங்க. முத முத பண்ண வேண்டாம்னு சொன்னது நான், 3 மாசம் தான் படிச்சிருக்கேன் இதுல. இதுக்கு காரணம் யாருன்னா என்னோட குருநாதரும் அவருடைய சாப்ட்வேரும் தான், வேற எதுவுமே காரணம் கிடையாது. இந்த மாதிரி ஒவ்வொன்றிலுமே எடுத்துக்கிடலாம். நன்னடத்தைன்னு எடுக்கணும்னா நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் அடுத்தவங்களை பத்தி நம்ம வந்து சொல்றதை முதல் விடணும். விட்டுட்டு நம்ம கூட பிரச்சனைகள் எல்லாம் நம்மளாலேயே வருது, நம்மளுடைய கர்மா தான் நமக்கு வந்து அதை நம்மளுடைய பிரச்சனை வருது அப்படிங்கிறத தெல்ல தெளிவா எனக்கு சொன்னாங்க. ஏன்னா நான் அவ்வளவு கடன்பட்டு போய் இருக்கும் போதும் அந்த கர்மா கிளாஸ்ன்னு ஒரு கிளாஸ் வச்சு என்னுடைய வாழ்க்கையை அப்படியே புரட்டி போட்ட ஒரு ஒரு கிளாஸ் அந்த கிளாஸ், 10வது நாள் கிளாஸ் கர்மா கிளாஸ். அந்த மாதிரி ஏன்னா நம்ம முன் ஜென்மத்துல ஒரு உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா, நம்மளுடைய தாய் தந்தையுடைய சொத்தோ நம்ம தாத்தா பாட்டியோட சொத்தோ நம்ம எப்படி நமக்கு வேணும்னு சொல்லி எப்படி நம்ம ஒரு கோர்ட்டுல கேஸ் போட்டாவது நம்ம அந்த சொத்துக்கள் நமக்கு வேணும்னு சொல்லி நம்ம நினைச்சு நம்ம போராடுறோமோ, அதே மாதிரி நம்ம நம்ம நம்மளுடைய நம்ம செஞ்ச பாவங்களும் நம்ம முன்னோர்கள் செஞ்ச பாவங்களும் நமக்கு வரத்தான் செய்யும், அதையும் நம்ம அனுபவிச்சு தான் தீரணும். அப்போ நம்மகிட்ட ஒருத்தவங்க கடன் வாங்கிட்டு நம்மகிட்ட கொடுக்கல அப்படின்னா அவங்களுக்கு நம்ம முன் ஜென்மத்திலயோ நம்ம முன்னோர்களோ அவங்க அவங்களுக்கு கெடுதல் நினைச்சிருப்பாங்க, கெடுதல் பண்ணியிருப்பாங்க, அவங்ககிட்ட பணத்தை வாங்கி கொடுத்துருக்க மாட்டாங்க, அதனால நம்ம அந்த கடனை இப்ப தீர்க்கும் அப்படின்னு நம்ம வந்து மனசு நானே எனக்கு நானே சாந்தப்படுத்திட்டேங்க ஐயா. அப்படி சாந்தப்படுத்த போய் தான் என்னுடைய மனசு வந்து ஒரு 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 கடல் சீற்ற மாதிரி இருந்த மனசு வந்து அப்படியே அமைதி ஆயிடுச்சு. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் நான் எடுத்துக்கிட்டேன். இது நான் எனக்கு ஒரு 40 வயசு தான், 42 வயசு தான் ஆகுது, எனக்கே இந்த மாதிரி ஒரு மனப்பக்கம் வரும்போது எல்லாருமே குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் படிச்சா கூட போதும், அந்த குடும்பத்தவே நல்ல முறையில் நான் வழிநடத்தி கொண்டு போகலாம். ஒரு குடும்பம் வழிநடத்தி போகும்போது ஒரு ஊர் நல்ல சிறப்பான ஒரு ஊராகும், அந்த ஊர் வந்து ஒரு உலகத்துக்கே இது வந்து ஒரு உதாரணமாகும். இது வந்து என் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கியா, ஒரு 10 வருஷத்துல நம்ம ஏதாவது நம்ம தமிழ்நாட்டிலயோ இல்லை ஏதோ ஒரு நாட்டிலயோ ஒரு வாழ்க்கை கல்வி பாடமா இந்த ஏஎல்பியை வந்து வச்சு வச்சு இதை வழி இந்த ஏஎல்பியை வச்சு இதை வழிநடத்துவாங்க, இந்த கல்வியை கற்று தருவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு உள்ள மனசுக்குள்ள ரொம்ப இருக்குங்கய்யா. அதுக்கடுத்து நம்ம பேசிக்கல சொன்னதுதான், ஒவ்வொரு கம்பெனிலையும் ஒரு பெரிய பெரிய கம்பெனியோ சின்ன சின்ன கம்பெனியோ ஏஎல்பி ஜாதகர் ஏஎல்பி ஜோதிடர் ஒருத்தரோ ரெண்டு பேரோ அவங்க கூட வச்சிருப்பாங்க லீகல் அட்வைசர் மாதிரி. லீகல் அட்வைசர் எப்படி ஒரு கம்பெனிக்கு இருக்காங்களோ அதே மாதிரி ஏஎல்பி ஜோதிடர்னு ஒருத்தர் இருப்பாரு. என் நண்பர் ஒருத்தர் திருநெல்வேலியில விண்டு மில்ல லீகல் அட்வைசரா இருக்காரு, மாசம் 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. வரக்கூடிய அந்த விண்டு மில்லுக்கு வர வாங்கக்கூடிய 3 ஏக்கர் வாங்குவாங்க, ஒரு விண்டு மில் போடணும்னா ஒரு 10-15 கோடி செலவழிச்சு அந்த 3 ஏக்கர் வாங்கக்கூடிய பத்திரத்துல என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அவர் தான் பார்த்து சொல்லணும். அவர் சொன்னா தான் அது சரியா அதை வந்து அவங்க எடுத்துக்கிடுவாங்க, அந்த அதுல வந்து அந்த விண்டு மில்ல போடுவாங்க காற்றாடி ஆலயம். அப்போ அவர்கிட்ட நான் இதை பத்தி பேசும்போது என்னுடைய ஜாதக நான் என்னுடைய படிப்புக்கு வந்து அவர் கொஞ்சம் எனக்கு உதவி பண்ணியிருந்தாரு. அப்போ அவர்கிட்ட நான் இதை பத்தி சொல்லும்போது அவர் ஒரு 2-3 ஜாதகத்தை 2-3 டாக்குமெண்ட் எடுத்து கொடுத்தாரு, இந்த மாதிரி இது இருக்கு இது என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட கேட்டாரு. இதுல என்னென்ன பிரச்சனை எல்லாம் இருக்குன்னு சொன்னேன், அவங்களோட கட்டத்தை பார்த்தே சொன்னேன். அதே மாதிரி தான் அவங்க டாக்குமெண்ட்லயும் அதே பிரச்சனை தான் இருக்கு, எனக்கு வந்து ஒரு மருமகன் வேணும் அதனால எனக்கு இருக்கு அதே மாமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து அது என்ன சொல்றதுனே புரியல, ஒரு நம்ம ஏதோ ஒரு ஆகாயத்துல பறக்குற மாதிரி ஒரு ஃபீலிங். இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் ஐயா பொது உடன்பிறப்பு ஐயா அவர்களும் அவருக்கு விழுதுகளா இருந்து
அவரை ஏன்னா அவர் ஒரு ஆள் மட்டும் எவ்வளவுதான் பில்டிங் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் பேஸ் மட்டமும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரி அவருக்கு அவருக்கு பேஸ் மட்டமா இருக்கக்கூடிய மற்ற ஆசிரியர்களும் எனக்கு வழி நடத்தி என்னையவே இந்த நிலைமைக்கு கொண்டு, ஏன்னா நான் இன்ன வரைக்கும் நான் இன்னமும் நான் சாமி கடவுள் நம்பிக்கை இன்னமும் எனக்கு இல்லாதவன் தான். ஆனாலும் இந்த கிரகங்களுடைய அமைப்புல தான் எல்லாமே நடக்குது, நமக்கு மேல ஏதோ ஒரு சக்தி இருக்கு அது வந்து நடக்குது அப்படிங்கிறதுல நான் தெல்ல தெளிவா இருக்கேன். அப்போ மற்ற எல்லாருமே 97% கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க தான் அப்படிங்கும் போது அவங்க வந்து தப்பு பண்ண மாட்டாங்க. இந்த 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 ஏஎல்பியை கத்துக்கிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையில தப்பு பண்ண மாட்டாங்க, அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்க மாட்டாங்க, அடுத்தவங்க குடும்பத்துல கெட்டது செய்ய மாட்டாங்க, வாங்கின பணத்தை திருப்பி கொடுப்பாங்க. அவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு உதவினா கண்டிப்பா அவங்க உதவி செய்வாங்க, அடுத்தவங்க கஷ்டத்துக்கு உதவி செய்வாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் அடிப்படை எங்க வருதுன்னா, நம்ம வந்து பள்ளிக்கூடத்து பாடத்துல கிடையவே கிடையாது. எந்த பள்ளிக்கூடத்து பாடத்திலையும் மார்க் என்ன எடுக்கணும், மார்க் என்ன எடுக்கணும், பாஸ் ஆயிடுவானா அடுத்து என்ன செய்யணுங்கிறது தான் போவாங்க. அவங்களுக்கு வாழ்க்கை கல்வி முறையை யாருமே நடத்தல. நான் படிக்கும் போது ஒரு 94 95 கூட வாழ்க்கை கல்வின்னு ஒரு பாடம் ஒரு 8 வகுப்புல ஒரு வகுப்பு நடத்தினாங்க. அது மாதிரி கூட இப்ப கிடையாது. அப்ப வந்து மனிதனுடைய வாழ்க்கை முறையே மாறி போகுது. மனிதன் வந்து எங்க போறான், எதை நோக்கி போறான், எதை நோக்கி பயணப்படுறாங்கிற சிந்தனையே இல்லாம போய்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பாடத்தை அவங்க படிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க 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 1 மாசம் 2 மாசம் அந்த காலையில நேரத்தை அந்த 4:30 to 6:30 நேரத்தை ஒதுக்கி இதை படிச்சுட்டாங்க அப்படின்னா அவங்க போகக்கூடிய இடத்தை இவங்க தீர்மானிக்கலாம், அவங்களுடைய குடும்பத்தை இவங்க தீர்மானிக்கலாம், இதுதான் வரும் அப்படின்னு தெரியும். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும், நம்ம பிள்ளைய என்ன செய்யணும், நம்ம பிள்ளைய என்ன படிக்க வைக்கணும், நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் முடிக்கும், அவனுக்கு கிரகமே சரியில்லை, அதுக்காண்டி அவனுக்கு கல்யாணம் முடிக்காம 40 வயசு 50 வயசு வரைக்கும் கத்திருக்க முடியுமா, முடியாது. அப்ப கல்யாணம் முடிக்கணும், இப்படி தாண்டா வாழ்க்கை இருக்கும், உனக்கு வரக்கூடிய மனைவி இந்த மாதிரி தான் இருப்பாங்க, நீ இந்த மாதிரி தான் இருப்ப, அவங்களை வந்து நீ அனுசரிச்சு போவாத, அவங்களை ஏத்துக்கிட்டு போ அப்படின்னு சொல்லி நம்ம பிள்ளைகிட்ட சொல்லணும் அப்படின்னா, ஒவ்வொருத்தனும் சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஏஎல்பியை நீங்க படிங்க, படிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். நீங்க அடுத்தவங்களுக்கு நீங்க சொல்லுங்க, சொல்லாம போங்க, என்னமும் பண்ணுங்க, உங்களோட வாழ்க்கை சிறக்கணும் அப்படின்னா இந்த ஏஎல்பி ஏஎல்பி ஏஎல்பின்னு ஏன் சொல்றேன்னா, எனக்கு இதை தவிர வேற எதுவுமே தெரியாது. ஏன்னா நான் பாரம்பரியம் படிச்சது கிடையாது, மற்ற ஜோசியங்கள் படிச்சது கிடையாது. ஆனா இதை படிச்சதுல இருந்து யூடியூப்ல சில இது பார்க்கும்போது சில இதுகளையும் எடுத்து நான் வச்சிருக்கேன், எழுதி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்து இதுல சொல்லும் போது பலன் வந்து அவ்வளவு ஒரு துல்லியமா இருக்குது. அதனாலதான் இந்த ஏஎல்பி ஏஎல்பின்னு நான் சொல்றேன், வேற எந்த ஒரு காரணமும் கிடையாது. இந்த ஏஎல்பி படிச்சீங்கன்னா அடுத்தவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களும் நல்ல விஷயங்களும் அவங்க வார்த்தையில வரும், உங்களுடைய வாழ்க்கையும் சிறக்கும். இதை வந்து நீங்க நினைச்சிட்டு நீங்க படிங்க. இந்த சாஃப்ட்வேர் அடுத்து சாஃப்ட்வேரை சொல்ல மறந்துட்டேன். சாஃப்ட்வேருக்கு வந்து அவ்வளோ ஒரு ஒரு ஈஸியான ஒரு ஒரு இதில் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி பேசின அண்ணன் அக்கா அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா அதே தான் நானும் ஏன்னா நான் சொல்ல வேண்டிய நிறைய விஷயங்கள் அவங்களே சொல்லிட்டாங்க, அதனால எனக்கு அதை பற்றி பேசுறதுக்கு ஏன்னா மற்றவங்களுக்கு நம்ம வழிவிடணுங்கிறதுக்காண்டி அதை பற்றி நான் பேசி டயத்தை வீணாக்க விரும்பலை. சாஃப்ட்வேருங்கிறது வந்து ஒரு என்ன சொல்றது, நம்ம கண் நம்மளோட நிலை கண்ணாடி, நமக்கு நம்ம முன்னாடி நின்னோம்னா அதுக்கு நம்ம உருவம் என்னென்ன கண்ணு எப்படி இருக்கு, காது எப்படி இருக்கு, நமக்கு எப்படி காமிக்குதோ அதே மாதிரி ஒருத்தோட ஜாதகத்தை நமக்கு கண்ணு முன்னாடி காமிக்குது. அதை வச்சே நம்ம சொல்லிடலாம், 2 நிமிஷத்துல சொல்லி இந்த மாதிரி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சீராக்குறதுக்கும் ஒரு குடும்பத்தோட ஒரு குடும்பத்தை சீர்கொண்டு போவதற்கும் ஒரு தனி மனித வாழ்க்கையில ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறதுக்கும் ஒரு ஒரு சமுதாயத்துக்கு ஒரு மனிதன் வந்து அவன் என்ன செய்தான், சமுதாயத்துக்கு என்ன செய்தான் அப்படிங்கிறத தெரிவிக்கிறதுக்காகவும் தயவு செய்து வீட்டுக்கு ஒருத்தர் படிங்க. வீட்டுல எல்லாருமே படிச்சாலும் நல்லது, அப்படி படிக்க முடியாட்டாலும் வீட்டுக்கு யாராவது ஒருத்தர் படிச்சு அவங்க வாழ்க்கைய சீர்கொண்டு சிறப்பா நீங்க கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் என்னோட விருப்பம். இத வந்து சொல்றதுல வந்து ரொம்ப நான் பெருமிதப்படுறேன். இதுக்கு காரணம் முழுக்க முழுக்க காரணம் ஐயா பெரியவர். நான் வந்து எப்பவுமே அவர் வந்து பெரியவர்னா நான் என்னுடைய குடும்பத்தில் சொல்லும் போது பெரியவர்னு சொல்லுவேன், மற்ற குருமார்களை குருமார் அவங்க பேரை சொல்லி இந்த குரு இந்த குருன்னு சொல்லி சொல்லுவேன், ஐயா பேரை கூட நான் சொல்ல மாட்டேன். அவர் பெரியவர் எனக்கு சொன்னாரு, பெரியவர் இன்னைக்கு பேசினேன், பெரியவர் பாராட்டினாரு, பெரியவர் இன்னைக்கு திட்டினாரு அப்படின்னு நான் சொல்லும் போது அவரை பார்த்தாலே எனக்கு வந்து உள்ளுக்குள்ள வந்து ஒரு ஒரு விதமான ஒரு 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 ஏதோ ஒன்று வந்து நடக்குது. ஏன்னா யாரையுமே நம்ம கும்பிடாதவங்க, ஒரு தெய்வத்தையே கும்பிடா கோயிலுக்கே போய் கும்பிடாதவங்க, ஒரு சாதாரண மனிதனை பார்த்தவொடனே உள்ளுக்குள்ள உள் மனசுக்குள்ள ஏதோ ஒன்று ஆகும்போது அப்போ அவர்கிட்ட ஏதோ ஒரு ஒரு சக்தி இருக்கிறதா நம்ம நினைக்க முடியும்.
அப்போ வந்து எனக்கு வந்து சித்தர்களை நான் ரொம்ப மதிச்சு சித்தர்கள் மட்டும் நான் வந்து ஏதாவது சித்தர்கள் கோயிலை பார்த்தா கொஞ்சம் வணங்குவேன் அந்த மாதிரி நினைக்கிறேன். எல்லாருக்கும் அவர் சித்தராக தான் இருக்காரு, கண்ணுக்கு தெரிஞ்ச சித்தர், அவரை விட்டுறாதீங்க யாரும். அவரை கைப்பிடிச்சு நம்ம விட்டுறாம நம்ம அவருக்கு பின்னாடி அவரை பயணிச்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும், அடுத்தவங்களுக்கும் நம்மளால முடிஞ்ச உதவிகளை பண்ணலாம். ரொம்ப நன்றி, அனைத்து குருமாவுக்கும் நன்றி, பெரியவருக்கும் நன்றி, ரொம்ப நன்றியா.